என்றுமே மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உயர்ந்த நிலை. உயர்ந்த நிலைனா பணத்தை சம்பாதிக்கிறது இல்லைங்க, மனம் அந்த லெவலில் உயர்ந்த நிலையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் மேன்மக்கள். அதை வந்துட்டு நம்ம தல தோனி நேற்று பண்ணியிருக்காரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அந்த சின்ன பையனை அவர் கூப்பிட்டாருங்க, ரெக்ஸ்பெக்ட் பண்ணி ஓடியாந்து சில விஷயங்கள் பண்ணார். அந்த நிகழ்வை என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஐபிஎல்ல ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 161 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருக்காருங்க பந்த கத்திரினா கைஃபு, சாரி நம்ம பத்திரினா, ஜட்டு அண்டு ரகானே. நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஒரு செம்ம ஆலோசனை கொடுத்துருக்காங்க தல தோனியிடம். என்ன நடந்திருக்கு நம்ம டக்கு டக்குன்னு இந்த மூணு நியூஸையும் குயிக்காக பார்த்துடலாம் ஓகேவா. நேற்று பத்ரினா பார்த்தீங்கன்னா செம்ம ஓவர்ஸ் பல்ல, தோனியே பாராட்டினார். அதிக ரன் கொடுத்தாலும் எஜ்ஜில் தாங்க 6 பவுண்ட்ரி போச்சு. அது குறித்து தோனி பேசியிருக்காரு, அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலனா பாருங்க. நேற்று 151 கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் போட்டிருக்காருங்க. இதுதான் அவரோட ஹையஸ்ட் ஸ்பீடு என்றே சொல்லலாம். தோனியே பிரமிச்சு போயிட்டார். ஏன்னா மலிங்காவே 150 தான் போட்டிருக்காரு. இந்த ஆக்ஷனில் வந்துட்டு அவ்வளோ வேகம் போட முடியாதுங்க. சென்னை டீமுக்கு வந்துட்டு ஒரு அக்ரூட்டான பவுலர் கிடைத்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். ஆர்ஆர் டீம் ஏன் அடித்தாங்கன்னா, ஆர்ஆர் டீமில் பவுலிங் கோச்சாக மலிங்கா இருக்கார் இல்லையா, அவரோட அந்த ஆக்ஷனில் இவங்க இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் முன்னாடியே ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க. அதனால பதிரினா ஓவராக அடிக்க முடிஞ்சுன்னு வைங்களா. ஆனால் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் 151 கிலோமீட்டர் வேகத்தில் போட்ட முதல் சிஎஸ்கே பவுலர் வந்துட்டு இவர் தாங்க. ஓகேங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மற்ற டீம் கூட விளையாடும்போது நல்லா நோட் பண்ணுங்கள், நரம்பு சுத்த பக்கிய மாதிரி ப்ளே பண்ணுங்கள். ஆனால் நம்மக்கிட்ட மோதும்போது தான் அந்த நரம்பு எங்கேருந்து எந்திரிக்கும்னு தெரியாது. குத்து குத்துன்னு பால் குத்துனார் பார்த்தீங்களா, ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி குத்தி போடுவாங்க. அவர் தான் நேற்று கேம் சேஞ்சர். அவர் இல்லைனா ஆர்ஆர் தோத்துருப்பாங்க. 70 ரன் பிளாஸ்னாருங்க, மரணடி மாசடி. அந்த பையன் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நான் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறேன்னா தோனி தான் காரணம். அதாவது தோனி, விராட் கோலி. நான் ஒவ்வொரு டைமும் ஐபிஎல் மேட்சின் போது அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்பேன். தோனி என்னிடம் அடிக்கடி சொல்கிற ஒரு டிப்ஸ், நீ T20 நீடிக்கன்னா சிக்ஸர் அடிக்கும் எபிலிட்டி இருக்கணும், அந்தளவுக்கு ஆம் பவரை வளர்த்துக்க, ஜிம் பண்ணு. ஏகப்பட்ட ஆலோசனை எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஆலோசனையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டதுனால தான் என்னால் இந்த அளவுக்கு வர முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் போல தான் நானும் தோனி வந்துட்டு இந்த சீசனோட விடைபெறாரு. அதை என்னால் நம்ப முடியல. ஏன்னா கடைசியில் ஒரு ஸ்டப்பிங் பண்ணார் பார்த்தீங்களா, விக்ரம் த்ருவை, அதாவது ஜூரலுங்க, அவர் தான் கடைசியில் ஜுரம் வர வச்சார் சிஎஸ்கே பிளேயர்களுக்கு. பந்த மிஸ் பண்ணிடுவாங்க பேட்ஸ்மேன்கள். த்ருவ் வந்துட்டு ஸ்ட்ரைக் வரன்னு விரும்புவார், கிடுகிடுன்னு ஓடுவாருங்க. ஆனால் தோனி பார்த்தீங்கன்னா முதல்ல க்ளோஸை கழட்டி வச்சுக்கிறவார் கையில். இப்போ அதெல்லாம் தேவைடா, நான் க்ளோஸோடையே ஸ்டம்பில் எறி வேண்டான்னு வித் அண்ட் செகண்டில் எரிஞ்சு ரன் அவுட் பண்ணாருங்க. எந்த கீப்பராலும் அது முடியாது. அவருக்கு என்னங்க வயசே ஆகலைங்க, அவர் நீடிக்கலாம், அதாவது ஒரு வருஷம் கன்னி பண்ணலாம் என்றும் ஜெய்ஸ்வால் பேசினார். ஃபைனல் மெசேஜ் என்ன சொன்னார்னா, இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா தோனி தான் காரணம். இது அவருக்கு லாஸ்ட் சீசனாக இருக்கலாம். இந்த அவார்டு வாங்குறதை விட அவரோட நான் வாங்குறது எனக்கு பெரிய விஷயமாக இருக்கும். ஏன்னா தோனிக்கு லாஸ்ட் கிரியர்னு சொல்லியிருக்காரு. அவரோட இந்த அவார்டை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா மிக்க மகிழ்ச்சின்னு பேசிக்கிட்டு இருந்தார். தோனி உடனே ஓடியாந்து அந்த அவார்டு அவரோட ஷேர் பண்ணாருங்க. ரொம்ப நேரம் பேசினார். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, என்றுமே மேன்மக்கள் மேன்மக்கள் நம்ம தலை தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெய்ஸ்வாலே அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கலங்கிட்டார். ஏன்னா தோனி வருவார்னு அவர் நினைக்கவே இல்லைங்க. வந்து அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணார் பார்த்தீங்களா அந்த சிறுவனை, மிரண்டு போய்விட்டார் என்றே சொல்லலாம். ஃபைனலாக ரகானே அண்ட் ஜட்டு வந்துட்டு என்ன ஆலோசனை கொடுத்துருக்காங்கன்னா, ராய்டு இப்போதைக்கு தேவையில்ல, அவர் ஃபீல்டும் பண்ண மாட்டாரு. நெக்ஸ்ட் மேட்சில் வந்துட்டு ஒரு இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. ஏன்னா இளம் பிளேயர்கள் தான் ஆகாசிங்கு, தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் வந்துட்டு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்னை டீம்லையும் அதே மாதிரி இளம் பிளேயர்கள் இருக்காங்க. சாயிக் ரசீது, அதே மாதிரி ஹங்கரேக்கர், பரத் வர்மா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆல்ரவுண்டரும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இளம் பிளேயர்களுக்கு நெக்ஸ்ட் மேட்ச்சில் தோனி வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போ தோனி சில மேட்சுகள் ரெஸ்ட் எடுத்தார்னு வைங்களா, நெக்ஸ்ட் கேப்டன் வந்துட்டு ரகானே தான் நமக்கு தகவல் வந்திருக்கு. அதனால கேப்டன் என்கிற முறையில் பார்த்தீங்கன்னா தோனியிடம் இந்த ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இவங்களோட இந்த பதிவு வந்துட்டு கரெக்டானா, கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.